நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் இன்னைக்கு தேதி நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப உகந்த நாள் அதாவது வந்து மகாவிஷ்ணுக்கு பத்து அவதாரம் நம்ம தெரியும் அவதாரம் வந்துடுத்து பாத்துட்டோம் பத்தாவதா கல்கி அவதாரம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல ஆனா இந்த ஒன்பது அவதாரத்துல ரொம்ப சிறப்பா சொல்றது தான் ஏன் அப்படின்னாக்க இவருக்கு ஒரு பெரிய தனி சிறப்பே இருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பிறப்பு இருக்கும் ஒரு அப்பா அம்மாட்ட பிறந்த மகாராஜா பிறந்த அப்புறம் கஷ்டப்பட்டு இப்படிலாம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிறப்பெல்லாம் கிடையாது அதாவது ஒரு பக்தன் பக்த பிரகலாதன் ஒரு சின்ன பையன் பெருமாள் உண்டு அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டான் அவனோட கஷ்டத்தை தீக்கணும் அவனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தூண பழந்துட்டு வந்து நின்னர் அதனால் வந்து நரசிம்மர் வந்து ஒசத்தியான ஒரு பெருமாள் ஏன்னா ரொம்ப வைஷ்ணவில விஷயம் தெரிஞ்சவளை கேட்டிங்கனாக்க அதிகமாக கும்பிடுறது நரசிம்மரம் தான் அப்படிம்பாங்க ஏன்னா அதோட சக்தி படைத்தவரும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னாலே அவரோட அனுகிரகம் பட்டுட்டாலே அந்த கவலையெல்லாம் நமக்கு பறந்து போயிடும் அப்படி கலியுகத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் நரசிம்மர் ஏன்னா அவருக்கு வந்து மனித உடம்பு சிங்க முகம் அதனால் வந்து அப்படி ஒரு தேஜஸோடு இருக்கிறவர் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாளுமே தாயாரை வந்து பக்கத்தில் உட்காந்துற வச்சுருப்பாங்க இல்லை நிற்க வச்சுட்ருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இவர் தான் மடியிலே வச்சுட்டு இருக்கவர் ஸோ மகாலட்சுமிக்கு மடியை கொடுத்து மனசையும் கொடுத்து அப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா பக்தாலையும் பார்த்து அவ கஷ்டத்தை திந்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு இந்த ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்மருக்கு ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடி வருகிறோம் அப்படிப்பட்ட உசத்தியான நாள் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அதனால வந்து முருகனுக்கு முருகன் கோவில்களும் விழா ஒன்று இருக்கும் அந்த வகையில் நரசிம்மர் ஜெயந்திங்கிறதுனால நரசிம்மர் இருக்கிற பெருமாள் ஆலயங்களிலும் கோலம் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கி நரசிம்மரை நினச்சி விரதம் இருந்து நரசிம்மருக்கு பிடித்த அந்த அரளிப்பூ செம்பருத்த பூவை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அப்புறம் நிவேதனமாக வந்து பானகம் ரொம்ப விசேஷம் அதாவது பானகத்தை கொடுத்துட்டோம்னா அவர் அதை ஏற்றுண்டு நம்மளோட என்ன கஷ்டமோ அதை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய பகவான் ஸோ இந்த கலியுகத்தில் நரசிம்மருக்கு மாதிரி ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிறது பல பேருக்கு புரியும் புரியாத வாளுக்கு இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிங்க நரசிம்ம பூஜையை அதோடய பலன் அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஒரு கடவுள் அப்படின்னா நரசிம்மரை தான் ஸோ இந்த நரசிம்ம ஜெயந்தி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க எல்லா இடத்துலையும் நீங்களும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு எல்லாம் உள்ள அந்த லக்ஷ்மி சமேத நரசிம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்